சண்முகா கல்லூரி திரைக்கு பின்னால் நடந்த சில மர்மங்களை இப்போது அவிழ்க்கலாம் என்றிருக்கிறேன். இப்போது அந்த ஆசிரியை மீண்டும் திருகோணமலை ஜாகிரா கல்லூரியிலே தற்காலிக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி ஆடை அணிய வேண்டும் என்பதனை தீர்மானிப்பது என்பது எந்த ஒரு பாடசாலை நிர்வாகத்தையும் சார்ந்தது கிடையாது. 2013 ஆண்டு முதல் தடவையாக அந்த ஆசிரியை அந்த பாடசாலைக்கு செல்கின்ற போது அணிந்து சென்ற ஆடை கூட அபாயாதான். அபாயாவோடு சென்றது கலாசாரத்திற்கு முரணானது என்று சிலர் உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். அப்போது ஏற்படாத பிரச்சனை ஏன் 2 மாதங்களுக்கு பிறகு வெடித்தது என்று. அங்கு கொடுக்கப்பட்ட முன்னுதாரணம் இங்கு மழுங்கடிக்கப்பட்டதால் அந்த சுதந்திரத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை யாருக்கும் கிடைக்காது, கிடையவும் கிடையாது. சர்ச்சைக்குள்ளான ஆசிரியை உட்பட இணைய இதர முஸ்லிம் ஆசிரியர்கள் கூட கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். நீங்கள் கொடுக்கின்ற அந்த ஆடை அமைப்பிலேயே எங்களுக்கும் அதே நேரத்திலே ஒத்த அபாயாக்களை அணிந்து வருவதற்கான வாய்ப்புகள் தாருங்கள் என்று கூறியிருக்கார்கள். ஆனாலும் அதற்கு அனுமதியும் வழங்கப்படவில்லை. 2012 ஆண்டின் 37ஆம் இலக்க கல்வி அமைச்சின் சுற்று நிரூபத்தின்படி ஆடை சுதந்திரம் என்பது அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லது எப்படி தன்னிச்சையாக சிந்திக்கக்கூடிய அல்லது தன்னிச்சையாக இயங்கக்கூடிய பாடசாலை அபிவிருத்தி சங்கங்கள் எப்படி அவர்களுடைய கைகளிலே அதிகாரங்களை எடுக்கின்றன என்பது 3வது கேள்வி. இதனை தாண்டி பாடசாலை நேரத்திலே பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் யாருக்குமே பாடசாலைக்கு வர முடியாது. எனக்கு கிடைத்த சில தகவல்களை நான் ஆராய்ந்து பார்த்தேன். அதன் அடிப்படையிலே இந்த ஹிஜாப் அணிந்து சென்ற இந்த ஆசிரியை முதற் தடவையாக திருகோணமலை சண்முகா கல்லூரிக்கு சென்றிருப்பது 2013 ஆம் ஆண்டிலே. 2013 ஆம் ஆண்டு முதற் தடவையாக அந்த ஆசிரியை அந்த பாடசாலைக்கு செல்கின்ற போது அணிந்து சென்ற ஆடை கூட அபாயாதான். ஆனால் தொடர்ந்து 2 மாதங்களுக்கு அவர் அபாயா அணிந்து சென்றாலும் அதற்கேற்பட்ட சில எதிர்ப்பலைகள் காரணமாக அவர் உள்ளிட்ட இணையவர்கள் இணைய ஆசிரியர்கள் அவர்கள் சாரியை அணிந்து சென்றிருக்கிறார்கள். முக்காடு இட்டு சாரி அணிந்து சென்றிருக்கிறார்கள். என்ற போதிலும் கூட இந்த சர்ச்சை 2018 ஆம் ஆண்டு பூகம்பமாக வெடிக்கவே அவர்கள் வழக்கு தொடர வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதன் பிறகு தற்காலிக இடமாற்றங்கள் சில வழங்கப்படுகின்றன. இப்படி நடந்து கொண்டிருந்த அந்த சம்பவம் அண்மையில் பெரிதும் பேசப்பட்டது. அதற்கான காரணம் மீண்டும் அவர்கள் சட்ட அனுமதிகளின் பிரகாரம் மீண்டும் அந்த பாடசாலைக்கு அந்த ஏனைய ஆசிரியர்களை தாண்டி இந்த ஆசிரியை மீண்டும் கடமையாற்றுவதற்கு செல்ல முற்பட்ட வேளையிலே அனுமதியை பெற்றுக்கொண்டு தன்னுடைய காரியாலய பணிகளுக்காக அல்லது அலுவலக பணிகளுக்காக அவர் பாடசாலைக்கு மீண்டும் சென்ற வேளையிலே மீண்டும் ஏற்பட்ட இந்த சர்ச்சை தான் இப்போது சமூக மயப்படுத்தப்பட்டு பூதாகரமான பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதிலே இந்த ஆசிரியை மீண்டும் அபாயாவோடு சென்றார் என்ற வாத பிரதிவாதங்கள் ஒரு புறம், அபாயாவோடு சென்றது கலாசாரத்திற்கு முரணானது என்று சில சொல்லக்கூடிய சில காரணங்கள் மறுபுறம் இப்படி இருக்கும் போது, 2013 ஆம் ஆண்டு முதலாவது தடவையாக இந்த பாடசாலைக்கு செல்கின்ற போதே இந்த ஆசிரியை அபாய அணிந்துதான் சென்றிருக்கிறார் என்பது இங்கு கவனிக்கத்தக்க விடயம். அப்போது அவர்கள் எந்த எதிர்ப்பையும் வெளியிடவில்லை என்றாலும் 2 மாதங்களுக்கு அப்பால் மீண்டும் இந்த பிரச்சனையை அவர்கள் பிரச்சனையாக ஆரம்பித்திருக்கிறார்கள், பிரச்சனையாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதன் பின்னர் தான் அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுத்தார்கள் என்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். அப்போது ஏற்படாத பிரச்சனை ஏன் 2 மாதங்களுக்கு பிறகு வெடித்தது என்று. அதற்கான காரணங்களை நான் இப்பொழுது ஒவ்வொன்றாக உங்களுக்கு கூறுகிறேன். பாருங்கள், தேசிய கீதம் ஒரே ஒரு உதாரணத்தினை நாங்கள் ஆரம்பிப்போம். தேசிய கீதத்தினை தமிழ் மொழியில் அல்லாமல் சிங்கள மொழியில் மட்டும்தான் பாட வேண்டும் என்ற ஒரு சர்ச்சை எழுந்த போது, அது ஒரு மொழி உரிமைக்கான ஒரு பிரச்சனையாக எழுந்த போது, இல்லை நாங்கள் தமிழிலும் பாடித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உப அலகுகள் வரை சென்ற இந்த விடயம் விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த விடயம், அந்த சமூகம் இப்போது நாம் எல்லோரும் மொழியால் தமிழர்கள், பிரச்சனைகள் வருகின்ற போது தமிழர்களாக நாங்கள் எல்லோரும் இணைய வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றவர்கள், ஒரு நாட்டுக்குள் ஏற்படுகின்ற மொழி பிரச்சனைக்காக போர்க்கொடி தூக்கியவர்கள் இப்போது தம் பாடசாலைக்குள் இப்படி ஒரு விடயத்திற்காக, ஒரு அற்ப விடயத்துக்காக இவர்கள் இப்படி மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்வது என்பது எப்படி தேசிய பிரச்சனைகளில் நாம் ஒன்றரை கலந்து சிந்திக்கலாம் என்ற கேள்வியை நமக்குள் எழுப்புகிறது. கர்நாடகாவிலே ஏற்பட்ட ஹிஜாபுக்கான பிரச்சனையின் போது ஒட்டுமொத்த தமிழகமே அதனை எதிர்த்தது. இன மத பேதங்களுக்கு அப்பால் அனைவரும் மனிதர்களாக ஒன்று கூடினார்கள். அங்கு கொடுக்கப்பட்ட முன்னுதாரணம் இங்கு மழுங்கடிக்கப்பட்டதா என்று நாங்கள் கேள்வியிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். காரணம் என்னவென்றால், ஒரு பாடசாலையிலே
அது அரசாங்க பாடசாலையாக இருந்தால் அதற்கு அனைத்து பாடசாலைகளும் கட்டுப்பட வேண்டும். கல்வி அமைச்சின் சுட்டு நிரூபங்களுக்கு, கல்வி அமைச்சின் சட்ட திட்டங்களுக்கு, அரசாங்கத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு. தனியார் பாடசாலைகளாக இருந்தால் கூட அதற்கும் சில வரையறைகளை கல்வி அமைச்சு விதித்துத்தான் இருக்கிறது, அதற்கு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். அப்படி இருக்கும் போது ஒரு முஸ்லிம் சமூகத்தில் ஒரு பாடசாலையாக இருந்தாலும், தமிழ் இந்து சமூகத்திலே ஒரு பாடசாலையாக இருந்தாலும், அவைகள் அனைத்துமே பெயரால் மதங்கள் அளவில் இணைக்கப்பட்டிருந்தாலும், அவை பொது உடைமை என்று வருகின்ற போது அல்லது பொதுவெளி என்று வருகின்ற போது அவை அனைத்துமே அரசாங்க பாடசாலைகளுடைய தரத்தில் மட்டும்தான் நோக்கப்படும். ஆகவே அவற்றிலே எப்படி ஆடை அணிய வேண்டும் என்பதனை தீர்மானிப்பது என்பது எந்த ஒரு பாடசாலை நிர்வாகத்தையும் சார்ந்தது கிடையாது. இலங்கையிலே அரசியல் யாப்பிலே அனைத்து சமூகங்களுக்கும் அவர்களுக்கான ஆடை உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது. சில சில மாற்றங்கள், சில சில சர்ச்சைகள் இருந்தாலும் கூட பொதுவாக கண்ணோட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை யாருக்கும் கிடைக்காது, கிடையவும் கிடையாது. அப்படி இருக்கும் போது ஒரு பாடசாலை என்பது ஒரு நாட்டின் அரசாங்கத்துக்கு கீழ் வருகின்ற ஒரு சிறிய அலகு. அந்த அலகிலே ஒரு பாடசாலையிலே கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு, கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியைக்கு இப்படி ஒரு விடயம் நடக்கிறது என்றால், இதிலே பின்னூட்டங்கள் பலவற்றை நாங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. இலங்கை ரூபவாகினி கூட்டு ஸ்தாபனத்தில் தமிழ் பேசுகின்ற சகோதரிகள் அப்போது பணியாளர்களாக பணியாற்றுகின்ற போது பொட்டு வைத்து கூட்டு ஸ்தாபனத்திற்குள் வரக்கூடாது என்ற ஒரு நிலைமை ஏற்பட்ட போது, அனைத்து அரசியல் தலைமைகளும் மௌனித்த போது, முன்னாள் அமைச்சர் காலஞ்சென்ற அஷ்ரஃப் அவர்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தார். அப்போது அவர் மட்டும் துணிந்தெழுந்து முன்வந்து இந்த பிரச்சனையை அடியோடு இல்லாமலாக்கி மீண்டும் பொட்டுடன் கூட்டுத்தாபனத்திற்குள் போகக்கூடிய வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். இந்த சூழலை மறந்தார்கள் என்றால் இந்த நிலைமையை கண்டிப்பாக அவர்கள் பேசுவார்கள். இதனை நினைத்து பார்த்தால் எவரும் இதை பற்றி பெரிதாக பேச மாட்டார்கள். இவை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு ஆசிரியை அபாயாவுடன் செல்வதுதான் அவர்களுக்கு பிரச்சனை என்றால், அவர்கள் கூறுகிறார்கள், 2018 உதாரணமாக விடுத்த இந்த பிரச்சனைக்கு காரணமான இந்த ஆடைக்கு பிறகுதான் ஏற்கனவே இந்த பாடசாலையிலே அனைவரும் விரும்பியவாறு ஆடை அணிந்து வரலாம் என்ற ஒரு நிலைமை இருந்தாலும், அவர்கள் பின்னர் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட அவர்களுடைய சில நிபந்தனைகளின் அடிப்படையில் ஆசிரியர்களுக்கு மூன்று விதமான ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மூன்று விதமான உடைகளை அவர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள். அந்த மூன்று விதமான உடைகளை அவர்கள் அணியலாம் என்று, அதன் பிறகு ஏதேனும் பாடசாலை ரீதியான வைபவங்களுக்கு மட்டும் அனைத்து ஆசிரியர்களும் ஒரே மாதிரி அணிய வேண்டும், ஆசிரியர்களும் ஒரே மாதிரி அணிய வேண்டும் என்ற நிபந்தனையை அவர்கள் உள்வாங்கியிருக்கிறார்கள். இவை 2013 பிறகு ஏற்படுத்தப்பட்ட சில, 2013 இவர் ஆசிரியையாக செல்கின்ற போது இல்லாத நிபந்தனைகள், 2018 பிறகு ஏற்படுத்தப்பட்ட அண்மையிலே கொண்டுவரப்பட்ட சில நிபந்தனைகள் என்று கூறுகிறார்கள். இது இப்படி இருக்கும்போது இந்த சர்ச்சைக்குள்ளான ஆசிரியை உட்பட இணைய இதர முஸ்லிம் ஆசிரியர்கள் கூட கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள், நீங்கள் கொடுக்கின்ற அந்த ஆடை அமைப்பிலேயே எங்களுக்கும் அதே நேரத்திலே ஒத்த அபாயாக்களை அணிந்து வருவதற்கான வாய்ப்புகள் தாருங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனாலும் அதற்கு அனுமதியும் வழங்கப்படவில்லை. பிரச்சனையை ஏற்படுத்தாமல் இதனை சுமூகமாக தீர்க்கலாம் என்ற எண்ணம் இருந்திருந்தால், ஒரு சிறு துள்ளி அளவேனும் இருந்திருந்தால் அவர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும், சரி உங்கள் அபாயாவை இந்த நிறத்திலே வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கலாமே, அப்படியும் சொல்லவில்லை. ஆகவே பிரச்சனையை நகத்தால் களைகின்ற அளவுக்கு இருந்த பிரச்சனையை வாழ்கொண்டு வெட்டும் அளவுக்கு இப்போது மாற்றியது யார் என்பது உங்களுக்கு சிந்தித்தால் புலப்படும் என்று நினைக்கின்றேன். இது 2வது விடயம். 3வது விடயமாக இருப்பது என்னவென்றால், 2012 37 இலக்க கல்வி அமைச்சின் சுற்று நிரூபத்தின் படி ஆடை சுதந்திரம் என்பது அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. கல்வி அமைச்சின் சுற்று நிரூபத்தின் படி இயக்கக்கூடிய ஒரு அதிபரை கொண்ட அரச பாடசாலையில் எப்படி தன்னிச்சையாக சிந்திக்கக்கூடிய அல்லது தன்னிச்சையாக இயங்கக்கூடிய பாடசாலை அபிவிருத்தி சங்கங்கள் எப்படி அவர்களுடைய கைகளிலே அதிகாரங்களை எடுக்கின்றன என்பது 3வது கேள்வி. பாடசாலை நிர்வாக சபையாக இருக்கட்டும், அல்லது அதாவது பாடசாலை அபிவிருத்தி சங்கம், இந்த நிர்வாக அமைப்பு என்பது பாடசாலையினுடைய எல்லைப்படுத்தப்பட்ட நிர்வாக அலகுக்குள் மட்டுமே தலையிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. என்றாலும் கூட முடிவெடுக்கக்கூடிய உரிமை அவர்களுக்கு கிடையாது. அதற்கென்று வேறு முகாமைத்துவ குழுக்கள் பாடசாலையிலே இயங்குகின்றன. இதனை தாண்டி பாடசாலை நேரத்திலே பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் யாருக்குமே பாடசாலைக்கு வர முடியாது. அது தெளிவாக சட்டத்திட்டங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது அன்றைய சம்பவத்தின் போது பாடசாலை ஆசிரியை தாக்கும் நோக்கத்திலே, அவர்கள் சொல்கிறார்கள் தாக்கவில்லை என்று,
தாக்கும் நோக்கத்திலே வந்த அந்த மர்ம நபர்கள் ஆசிரியர்களாக இருக்க முடியாது. அவர்கள் ஒன்றோ பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்களாக இருக்க வேண்டும், அல்லது பெற்றோர்களாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு ஆசிரியனுடைய பாதுகாப்பிலே அச்சமின்றி பணியாற்றக்கூடிய ஒரு பாடசாலையிலே இப்படி நடக்கலாம் என்ற கேள்வியை தாராளமாக எழுப்பலாம். ஆக இந்த மூன்று நான் குறிப்பிட்ட விடயங்களும் கேள்விக்குறியாக இப்போது முன்வைக்கப்படுகின்றன. இந்த சம்பவத்திற்கு பின்னால் இவை நடந்து கொண்டிருக்கின்றன என்று இந்த தில்லுமுல்லு சம்பவங்கள் சமூகத்தை மாற்றி அமைக்க முடியாது. இந்த தில்லுமுல்லு சம்பவங்களை வைத்துக் கொண்டு எந்த ஒரு ஆசிரியைக்கும் தான் விரும்பி ஆடை அணியும் சுதந்திரம் அனைத்து அரச பாடசாலைகளிலும் இருக்கிறது, தனியார் பாடசாலைகளுக்கும் அப்படித்தான். இது ஒரு சாத்தியமற்ற விடயமாக இருக்கக்கூடிய நிலையை பொழுது அவர்கள் சட்ட ரீதியான அணுகல்களை நாடியிருக்கிறார்கள். இதனுடைய தீர்ப்பை பொறுத்து அவர்களுடைய எதிர்கால நடவடிக்கைகள் இருக்கும். ஆனால் இப்போது அந்த ஆசிரியை மீண்டும் திருகோணமலை ஜாகிரா கல்லூரியிலே இப்போது, அதாவது புதிதாக தேசிய பாடசாலை என்ற பட்டியலுக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கக்கூடிய திருகோணமலை ஜாகிரா தேசிய பாடசாலையிலே தற்காலிக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். என்றாலும் கூட இந்த பாடசாலை பேரளவில் மாத்திரம்தான் தேசிய பாடசாலையாக இருக்கிறது. இன்னும் அதற்கான அங்கீகாரம் கல்வி அமைச்சிலிருந்து வழங்கப்படவில்லை. காரணம், 1000 பாடசாலைகள் அந்த திட்டத்தில் உள்வாங்கப்பட்ட ஒரு பாடசாலை புதிதாக ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் தான் அது தேசிய பாடசாலை தரத்துக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது இன்னும் காலப்போக்கில் தான் தேசிய பாடசாலையாக மாறப்போகிறது. ஆகவே அதுவரை தற்காலிக இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீரும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆகவே சமூகங்கள் ரீதியில் இந்த சிறு சிறு விடயங்களுக்காக நாங்கள் பிணைந்து இருந்த சமூக கட்டமைப்பை பிசைந்து கொள்ளாது நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்ற நிலையை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். சிறுபான்மை சமூகங்களாக இருக்கிற நாங்களே எங்களுக்குள் அடித்துக் கொண்டால் எங்களை பாதுகாப்பது யார் என்ற கேள்வி எழுந்துவிடும். ஆகவே மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்து கொள்ளாது. நாம் அனைவரும் ஒரு தாயின் மக்களை என்பதனை செயல் ரீதியாகவும் நாங்கள் முன்கொண்டு செல்ல முடியுமா இருந்தால்தான் நிச்சயமாக அதனுடைய பிரதிபலன்களை நமக்கு அனுபவிக்கலாம். கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்காதற்கு தக அதற்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஆசிரியைகளுக்கும் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் எம் கடமை என்பதனை மனதிற் கொள்வோம்.